வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் பிரபல விஜய் திடீரென மரணமடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மரணத்திற்கு பின்னாடி என்ன இவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் இப்போது மருத்துவ அறிக்கை வெளியிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உடல் இன்று இறுதி சடங்குகள் நடக்கும் என்று குடும்பத்தை சேர்ந்தவங்க தனது முகநூல் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் சமீப காலமாக திரைப்பரபங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இந்த கடந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற நிறைய திரைப்பிரபலங்களை தொடர்ந்து வரிசையாக இறந்து இழந்துக்கிட்டே வரோம் அப்படி முக்கியமான ஒரு விஜி வாக இருந்த ஒரு நடிகையை தான் நம்ம இப்போது இறந்து போயிருக்கோம் வாங்க அந்த நடிகை யாருன்னு பார்க்கலாம் ரசிகர்கள் அதிர்ச்சி பிரபல ஆர்ஜே லாவணியா திடீரென மரணம் அடைந்து போயிருக்காங்க இன்று அவங்க இறுதிச் சடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல ஊடகவிலாரும் துபாயில் உள்ள மூத்த ரேடியோ ஜாக்கியான ரம்யா சோமசுந்தரம் ஆர்ஜே லாவணியா அவங்க நேற்று திடீரென காலமாகி போயிருக்காங்க அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த லாவணியா நேற்று காலை திடீரென மூச்சுத்திணறலுக்கு ஆளாகி போனாங்க ஆர்ஜே லாவண்யா இதற்கு முன்பாக கிளப் எஃப் மற்றும் ரெட் எஃப் என்ற சவுதி தளமாக கொண்ட யூஎஃப் என்ற ஆகியவற்றில் பணிபுரிந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய மகள் புற்றுநோயின் காரணமாக ஏகப்பட்ட சிகிச்சை மேற்கொண்டு வந்தாங்க வெளிநாடுகள்லாம் போய் சிகிச்சை பெற்று வந்தாலும் அவங்களுடைய உடல்நலம் காப்பாற்ற முடியாமல் திடீரென இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து புற்றுநோயின் காரணமாக இப்போது ஆர்ஜே ஜே லாவணி அவங்க இறந்து போயிருக்கும் செய்தி திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது கடந்த இரு இரண்டு வருடங்களாக கேரளா ரேடியாவில் ஆர்ஜேவாக பணிபுரிந்து வந்தாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மீடியாவில் இருக்கும் லாவணியா தனது வசீகரமான குரலால் பல ரசிகர்களிடையே பிரபலமடைந்தாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் மருத்துவமனையில் இருக்கும் தனது புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தாங்க கேரளா எஃப்எமின் வெள்ளித்திரை பிரியம் நேரம் பிரியாகீதம் டிஆர்கே ஆன் டிமாண்ட் மற்றும் கானா பீனா போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் லாவண்யா துபாயில் உள்ள மலைய மலையாளிகளின் விருப்பமான ஆர்ஜியாவாக வளம் வந்தாங்க லாவண்யாவின் கணவர் கர்நாடக இசை கலைஞரும் இசையமைப்பாளருமான அஜித் பிரசாத் அவர்கள் லாவண்யாவுக்கு வசுந்தரா மற்றும் விஜா என்ற இரு குழந்தைகள் உள்ளன லாவண்யாவின் இறுதி சடங்குகள் இன்று மாலை திருவனந்தபுரத்தில் உள்ள சாந்தி கவுடத்தில் நடைபெற உள்ளது இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி